தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய மீனாட்சிப்பட்டி என்கின்ற கிராமத்தில், அங்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வசிக்கின்ற அந்த பகுதியில், அங்கே வீரன் சுந்தரலிங்கம் மற்றும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அந்த புகைப்படம் தாங்கிய ஒரு பேனர் வைத்திருக்கிறார்கள். அந்த பேனர் மீது 4 இருசக்கர வாகனத்தில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல், அந்த சமூக விரோதிகள் ஒரு வெடிகுண்டு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் தியாகி இமானுவேல் சேகரன் மற்றும் வீரன் சுந்தர்லிங்கம் ஆகியோருடைய அந்த புகைப்படம் முற்று முழுதுமாக சேதமடைந்திருக்கிறது. இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அந்த மீனாட்சிப்பட்டி பகுதியில் அந்த சமூக விரோத கும்பல் ஒன்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து அங்கு காவல்துறையிடம் முறையிடப்பட்டு, அந்த காவல்துறையும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதுதான் அன்று இரவு இந்த மோசமான வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த வெடிகுண்டு சம்பவத்தை அரங்கேற்றிருப்பவர்கள் தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கர் சமுதாயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக நாம் கடந்து போய்விட முடியாது. ஏனென்றால் அந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மிகவும் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை நம்ம அது வந்து சிசிடிவி கேமராவில் வந்து அந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த பதிவான வீடியோவை நம்ம பார்க்கிற போது எந்த ஒரு படபடப்பும் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் அந்த சம்பவத்தை அரங்கேற்றுகிறார்கள். அந்த 9 பேர் கொண்ட கும்பல் அவர்களிடத்திலே எந்த விதமான அச்சமும் இல்லை. சாவகசமாக வருகிறார்கள். பெட்ரோல் குண்டை, அது பெட்ரோல் குண்டா அல்லது வந்து ப்ரொஃபஷனல் குண்டா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு எடுக்கிறார்கள், தூக்கி வீசுறாங்க, அது வந்து பத்திக்கிட்டு எரியுது. அப்போ எல்லாத்துக்கும் தயாராக தான் அவங்க இருக்கிறாங்க. இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு போக்காகத்தான் நம்ம இதை பார்க்க முடியுது. ஒரு மோதலுக்கு இவர்கள் தயாரான நிலையில் தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படித்தான் இதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆங்காங்கே சாதி ரீதியாக இது போன்ற ஒரு ஒடுக்குமுறைகள், இது போன்ற அத்துமீறல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு பக்கம் அரச பயங்கரவாதமாகவும், ஒரு பக்கம் இதுபோல் சாதி வெறி பிடித்தவர்களுடைய அந்த அட்டூழியங்களாக இருக்கட்டும், இது வந்து எல்லை மீறி கொண்டிருக்கிறது. தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய புகைப்படத்தின் மீது இவ்வளவு வன்மமாக வெடிகுண்டு வீசக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு வன்மம் எங்கிருந்து வருகிறது? தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் ஒரு சமூக நீதி தலைவராக, ஒரு சமநீதி தலைவராக, ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு தலைமையாக அவர் இருக்கிறார். அவருடைய புகைப்படம் ஒரு வெடிகுண்டு வீச்சினால் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் எந்த அமைப்புகளும் இதுவரை ஒரு கண்டன அறிக்கை கூட இதுவரைக்கும் விடவில்லை என்பது இது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இவர்கள் இதை போன்ற ஒரு சமூக அநீதியை செய்யக்கூடியவர்களாக தான் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இவர்களுடைய அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான அந்த சம்பவத்தை வைத்து நாம் பார்க்கின்ற போது இவர்கள் ஆங்காங்கே தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்ற ஒரு குற்றவாளிகள் தான் என்பது இதன் மூலம் நமக்கு ஊர்ஜிதமாகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சாதி ரீதியாக, மத ரீதியாக கலவரத்தை தூண்டும் விதமாக சமூக வலைத்தளங்களில் பரப்புவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏனென்றால் சமூக வலைத்தளங்களில் பேசுவது ஒரு அச்சத்திற்குரிய விஷயம்தான், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகின்ற இது போன்ற அயோக்கியர்கள், இது போன்ற சமூக விரோதிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கண்டதும் சுட உத்தரவிட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபடுவார்கள்? அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு தைரியம்? ஒரு சமுதாய தலைமை மீது, போற்றுதலுக்குரிய தலைமை மீது வெடிகுண்டு வீசுகின்ற அளவிற்கு இவர்களுக்கு எங்கிருந்து துணிச்சல் வருகிறது? இந்த சமூக விரோத குண்டர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இது போன்ற சாதி வரி சம்பவங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. சமீபத்தில் செங்கோட்டையில் ராஜேஷ் என்கின்ற நகராட்சியில் வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் பட்டப்பகலில் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். புளியங்குடியில் தங்கச்சாமி என்பவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அங்கே அடித்து சிறைச்சாலையில் போய் இருக்கிறார். ஆக தேவேந்திரர் சமுதாயத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக அடக்குமுறைகள், வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து
இவர்கள் வெறும் அம்பாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த அம்பை ஏவியவர்கள் யார், இந்த சம்பவத்தினுடைய பின்னணியாக மூளையாக செயல்பட்டவர்களையும் இந்த அரசு கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை அளிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய அந்த கிராமத்திற்கு பாதுகாப்பு அளித்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் இந்த அரசு இது போன்ற சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதுதான் நாம் வைக்கின்ற ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது.